ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் சமையல் வீடியோஸ். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். என்னம்மா பொங்கல் முடிஞ்சு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து ஹாப்பி பொங்கல்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே திட்டுறது என் காதில் நல்லாவே விழுது. இருந்தாலும் இது வந்து ஒரு பொங்கல் பிளாக் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன். பொங்கல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கவே முடில. ஏன்னா பொங்கல்னாலே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால் நான் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனால என்னால் வீடியோ வந்து எடுக்கிறதே நான் மறந்துட்டேன். ஸோ அப்பப்போ எடுத்த கிளிப்பிங்க நான் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிளாகாக கொடுக்குறேன். ஸோ பொங்கலுக்கு முதல் நாள் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருந்தோம். ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மட்டும்தான், எங்களுக்கெலாம் கிடையாது. அதனால் பொங்கலுக்கு முதல் நாள் போயிட்டுருந்தோம். ஏன்னா டைமே இல்லை, அதனால் அன்னைக்கு தான் போயிட்டுருந்தோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிரேக்கு தான் போனோம். ஃபஸ்ட் கிரேயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு. எனக்கு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு. பட் வந்து எல்லாமே வாங்க முடியாது இல்லைங்களா, அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். பட் வந்து எல்லாத்தையுமே பார்த்தேன், சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. அதே பாய் பேபிக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் வந்து கேர்ள்ஸ் ஒப்பிடும்போது பாய்ஸ்க்கு எப்பயுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். எவ்வளோ தான் வந்தாலும் கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராயர்லாம் இருந்துச்சு, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து என்ன வேலைக்கு வந்தோமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இந்த ட்ரெஸ் எங்கள் எல்லா ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் எடுத்தோம். ட்ரெஸ்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. டீஷர்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு மேலே ஒரு கண்ணாகவே இருந்துச்சு. சில ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அத்தை அந்த வாசலுக்கு வந்து சாணம்லாம் போட்டு கூட்டி வச்சுருந்தாங்க. நானும் என்னோடய அக்காவும் வந்து கோலம் போட்டோம். என்னம்மா இந்த கோலம் போடுறதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டிங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கோலம் போட்டு கலர் பிடி கொடுக்கறதுக்குள்ளே ஐயோ என்னடா முடியவே இல்லை, எவ்வளோ பெரிய கோலம் போடுறவங்களாம் இப்படி தான் போடுறாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நான் வந்து கோலம் போடுறதில் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த கோலமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் தோணுச்சு. கோலம்லாம் போட்டு கலர்லாம் சூப்பராக கொடுத்து அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ அடி எப்படி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வாசல் ரொம்ப பெருசுங்க, எவ்வளோ கோலம் வேணாலும் போடலாம். ஆனால் நாங்கள் ரெண்டு கோலம் தான் போட்டோம். இந்த மண்பானை வந்து என்னோடய அக்கா போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங் சரியில்லாததுனால உங்களுக்கு எல்லாமே டிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். நான் மார்னிங் காமிக்கிறேன். இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டாங்க. இதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும், இதையும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு, காப்பு கட்டவும் ஆரம்பிச்சாச்சு. தோட்டத்துக்கு வீட்டுக்கு வண்டிக்கு எல்லாத்துக்குமே காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா காப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் விடிஞ்சிருக்கு, லைட்டாக அந்த பறவை எல்லாமே பறக்குது. ஸோ நாங்கள் போட்ட கோலம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த கோலத்துக்கு இவ்வளோ சீன் ஆகாதுமா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இந்த கோலம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டோம். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு அவுட்லைன்லாம் கொடுத்து முடிக்க. ஏன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பொங்கல். சூரியன் பொங்கலுக்கும் நாங்கள் வந்து அந்த கோலத்தை அடிச்சுட்டு அதுக்கு புதுசாக கோலம் போட்டோம். இந்த புள்ளி வச்ச பாட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டு அம்மாச்சி போட்டாங்க. ஸோ அத்தை வந்து இதெல்லாம் பொங்கல்லாம் வச்சிட்டாங்க, நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் கும்பிடுவோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், இப்படி தான் கும்பிடணும் இப்படி தான் கும்பிடணும்னு. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வழக்கம், அதனால் இந்த மாதிரி கும்பிட்றோம். இலையெல்லாம் போட்டு பொங்கல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. பொங்கல் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழம் வச்சாங்க. வாழைப்பழம் கொஞ்சம் நெய் இதெல்லாம் வச்சாச்சு. கோலத்து மேலேயே வந்து இலையெல்லாம் வச்சனால உங்களுக்கு கோலம் வந்து ஒழுங்காக தெரில. அடுத்து எங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு, தேங்காய் பழம் உடைச்சி.
சூரியன் பகவான்கிட்ட நல்லா சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு ரெண்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் ஒரு அடுப்புலையும் வெண்பொங்கல் ஒரு அடுப்புலையும் வச்சிட்டோம். என்னால் அப்பப்போ கிளிப்பிங் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு டக்கு டக்குன்னு மாறுது. நான் வந்து கரெக்டாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். அடுத்து வந்து மாட்டுப்பொங்கலுக்கு வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த மாடு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சாமி கும்பிடவும் ஆரம்பித்தாச்சு. கொழுக்கட்டெல்லாம் வச்சு அதுக்கு விளக்கெலாம் பொருத்துறோம். பட் வந்து எல்லா விளக்குமே எரியல செம்ம காற்று, அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் கரும்பு நட்டு சாமி கும்பிடுவோம். லைட் வெளிச்சம் வந்து அவ்வளோக்கும் இல்லை, அதனால் உங்களுக்கு லைட்டாக இருட்டாகவே தான் இருக்கும். ஸோ பட்டி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க மாட்டுப்பொங்கலுக்கு, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே எடுத்துட்டு ஒரு சுற்றி சுற்றி வருவாங்க. பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கலும் மாட்டுப்பொங்கலோட முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. அப்பப்போ எடுத்த வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நல்ல வீடியோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருக்கேன். பார்க்கலாம் அது எடுப்போமா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.